ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலில் இடம்பெறும் மருத்துவ பதிவிற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்விகள் வந்து கேட்குறீங்க, அதற்கு பொதுவாக பதிலளிக்கும் முறை உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பதிலளிக்கப்படும். இல்லை இது வந்து பதிவுகளாக தான் சொல்ல முடியும் அப்படின்னா அதை பதிவுகளாக வந்து போடுவோம். இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில், இது வந்து பொதுவாக கிடையாது, தனிப்பட்ட முறையிலுங்கிறது மட்டும் பதில்கள் போடப்படாது, இருக்காது. மற்றவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பதில் போடப்படும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பை அகப்படலம் எண்டோமெட்ரியம் திக்னஸாக என்ன மாதிரியான உணவு முறை எடுக்கணும் அப்படின்னு. மோஸ்ட் ப்ராப்ளி எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க குழந்தை பேருக்காக வந்து வெயிட் பண்ணுறவங்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளடுக்கு ஒன்று. ஸோ இந்த அடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதமும் சப்போஸ் பெண்ணுடைய கருமுட்டை ஆணுடைய விந்தோட சேர்ந்துருச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பை அகப்படலத்தில் வந்து அமரும். அமர்ந்துட்டு அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவாக அங்கேருந்து ரத்தம் நல்லா போஷிக்கப்பட்டு நல்லா வளரும். சப்போஸ் ஆணோட விந்தோனோட சேரலை அப்படின்னா மாதவிடாயின் மூலம் வெளித்தள்ளப்படும். மாதவிடாயிங்கிற ஒரு நிகழ்வே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பை அகப்படலம் வெளிவிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த அகப்படலத்தை வந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு ரொம்ப ஒரு ரெண்டு முக்கியமான ஹார்மோன்ஸ். பீரியட்ஸான முதல் நாள்லேருந்து 14வது நாளில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பை அகப்படலத்தை வந்து வளர வைக்கும். ஸோ இந்த கருப்பை அகப்படலம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ திக்னஸ் இருக்கலாம்னா ஒரு 9-11 மில்லிமீட்டர் திக்னஸ் நார்மலாக இருக்கலாம் ஒரு குழந்தை வந்து. ஸோ அந்த 14வது நாள் வரைக்கும் அப்படியே போகும் ஈஸ்ட்ரோஜன். அதற்கு பின்னாடி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் டாமினன்ட் ஆகும். குழந்தை சப்போஸ் தங்குச்சு அப்படின்னா அது அப்படியே ஸ்டாண்டர்டாக வளர்ந்து கொண்டு போகும், அதிகரித்து கொண்டு மெயின்டைன் ஆகிட்டு போகும். சப்போஸ் இல்லைன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் குறைஞ்சிட்டு போகும், இந்த அகப்படலமும் தேய்ந்து போய் மாதவிடாயாய் வந்து வெளிவரும். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ எந்த பெண்களுக்கெல்லாம் இந்த அகப்படலம் அதிகமாக இருந்தாலும் கருத்தங்குவதற்கு கடினமான ஒரு விஷயம், அகப்படலம் குறைவாக இருந்தாலும் கருத்தங்கப்படுவதற்கு மிகவும் கடினமான விஷயம். ஏன்னா உட்காரக்கூடிய அந்த குஷனே சரியாக இல்லைன்னா எப்படி அந்த குழந்தை வந்து அமரும்? அதையும் மீறி அமர்ந்தால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அபார்ஷன் போன்ற விஷயம் வந்து நடைபெறும். ஓகே, இப்போ அந்த அகப்படலம் இருக்கு. இந்த அகப்படலம் ஏன் மெல்லிதாக இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். யாருக்கெல்லாம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கோ, தேவையை விட கம்மியாக இருக்கோ, அவர்களுக்கு கம்மியாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது விஷயம், இந்த அகப்படலம் வளர்வதற்கும் நல்லா வந்து இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் என்பது அவ்வளவா சீராக இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வந்து குறைந்திருக்கும். அது மாதிரி எண்டோமெட்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, இந்த கருப்பை அகப்படலம் வந்து தாபிதம் படும். ஸோ என்ன அப்படின்னா வெளியே போகாமல் உள்ளே அங்கங்கே போயிருக்குது, இந்த மாதிரி அதோட வெளித்தள்ளும் நிகழ்வு வந்து சீராக இருக்காமல் தாபிதத்திற்கும் அப்படியே இருக்கும் பொழுது அது என்ன பிரச்சனையை உண்டு பண்ணும்னா அதுவும் இந்த எண்டோமெட்ரியம் அகப்படலத்தை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கும். கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஏன்னா தற்காலத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பெண்களுக்கு, 20 வயது பெண்களுக்கு, 21 வயது பெண்கள் கூட யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகப்படலம் அப்படிங்கிறது வந்து வெகு கம்மியாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஸ்கார் தழும்பு போன்றவை ஏற்பட்டிருந்தது, முன்னாடி ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் உள்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனாலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அகப்படலம் அப்படிங்கிறது வந்து குறைந்து இருக்கும். சரி ஓகே, இதெல்லாம் இருக்கு. இந்த அகப்படலத்தை வந்து ஒரு ஹார்மோனல் இல்லாமல் இயற்கையாக வளர்வதற்கு, அதாவது அது வளர்ச்சி சீராக இருப்பதற்கு அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மருத்துவர்கள்ட்ட, சித்த மருத்துவர்கள்ட்ட நீங்கள் சித்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நவீன மருத்துவர்கிட்ட நீங்கள் ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுத்தாலும், நான் பின்குறுக்கின்ற ஒரு சின்ன சின்ன விஷயம், ஃபுட் என்ன சொல்கிறது, ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளிவிதை. ஸோ ஆளிவிதையை நம்ம மாதவிடாய் அந்த சீட் சைக்கிள்லே நான் பல முறை சொல்லியிருக்கேன். அந்த முதல் 14 நாள் டாமினன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு ஃப்ளாக்ஸீட் பம்ப்கின் சீட் தான். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீடை வறுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பவுடர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணால் தினமும் 2 ஸ்பூன், காலையில் 2 ஸ்பூன், இரவு 2 ஸ்பூன் சாப்பிடணும். வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு தண்ணியை அரிஞ்சிக்கணும், அருந்தி கொள்ளணும். இது மாதிரி
தொடர்ந்து 6 வாரங்கள் ஒரு நாள் விடாமல் எடுக்கணும். ஸோ சீட் சைக்கிளோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நிறுத்த சொல்வேன். இது அப்படி கிடையாது. எண்டோமெட்ரியம் திக்க நிற்க நம்ம ரொம்ப ஹார்மோன் கீழே இருக்குது. ஸோ பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வரணும்னா இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு விஷயம். அடுத்து மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் இரவு குங்குமப்பூ. ஸோ குங்குமப்பூ எவ்வளோ எடுத்துக்கணும்னா 30 மில்லிகிராம் பசும்பாலில் வந்து எடுத்துக்கணும். பசும்பாலில் அதுக்காக ஒரு டம்ளர் பாலெல்லாம் கிடையாது. இங்கே பால்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு மீடியா தான். ஒரு 50 ml பாலில் வந்து இந்த 30 கிராம் குங்குமப்பூவை போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த பால் வந்து நிறம் மாறும். ஸோ நிறம் மாறினவுடனே அதை தினமும் இரவில் வந்து எடுத்துக்கொண்டு வரணும். அதே மாதிரி நெருஞ்சில் முள் இருக்குது பார்த்தீங்களா, அதன் பொடி. ஸோ அதன் பொடியை போட்டு குடிநீர் ஆட்டம் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அந்த பொடி வந்து ஒரு 4 கிராம் போட்டு கொஞ்சம் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு 1.5 கிளாஸாக வந்தோடனே வடிகட்டி குடிக்கணும். இதை காலை இரவு 2 வேளையும் எடுக்கணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸீட் தண்ணீரோட 2 வேளை, இந்த நெருஞ்சில் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா 2 வேளை குடிநீராக வந்து எடுக்கணும். தினமும் இரவு உணவுக்கெல்லாம் பின்னாடி வந்து குங்குமப்பூ 30 கிராம் 70 ml பாலில் வந்து எடுத்துக்கணும். இதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் தொடர்ந்து வந்து எடுங்க. எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கருப்பை அகப்படலத்தோட வளர்ச்சி நல்ல ஒரு சீரான வளர்ச்சியாக இருக்கும். வளர்ச்சினா ஓவராகவும் இருக்கக்கூடாது, அது எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளேசியான்னு சொல்லுவாங்க, அதுவும் நோய் நிலை தான். அதனால தான் சொல்கிறேன் சீரான வளர்ச்சி அப்படிங்கிறத இருக்கும். ஸோ குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வந்து ஒரு பலன் தரக்கூடிய விஷயம். அடுத்து நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் குறைவாக இருப்பவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தித்திலி ஆசனான்னு சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பட்டாம்பூச்சி ஆசனான்னு சொல்லுவாங்க. ஸோ கால்களில் சமணம் போட்டு அமர்ந்து கொண்டு 2 அந்த கால்களையும் மடக்கிட்டு நம்ம பட்டாம்பூச்சி இறகுகளை அடைப்பது போல் வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து செய்து கொண்டு வர கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய இரத்த ஓட்டமும் சீராகும். ஸோ இது எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களது கருப்பையோட அகப்படலம் எந்த ஒரு ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் இல்லாமல் சீரான வளர்ச்சி அடையும். நன்றி.